ம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெரூர் ஆறு காவிரி பா பார்க்குறீங்க இப்போது இந்த காவிரி ஆறு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் சிறப்பு வாய்ந்தது ரெண்டு ஒன்று கொடுமுடி இன்றோடு கரூர் நெரூர் சதாசனம் பிரம்மந்திர ஜீவசமாதி உலகின் இந்த ஆறு இந்த ஆறு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வடக்கு இருந்து தெற்கு நோக்கி வருது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ கிழக்காய் ரேஸ் இது தெற்கு இது வடக்கு வடக்கு இருந்து தெற்கு நோக்கி தண்ணி வந்து கொண்டிருக்கிறது இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் உக்காந்து வடக்கு பக்கம் உக்காந்திங்கன்னா போதும் நீங்கள் எது எனர்ஜி எனக்கு கொடுக்கின்ற அவசியம் இல்லை எவ்வளோ அக்னி உடம்பாக இருந்தாலும் உடம்புக்குடைய சூட்டி தணிக்கக்கூடியது இந்த இடம் ஒன்று இந்த இடத்துல உட்காந்து தண்ணிக்கில் உட்காந்து ஒரு முறை ஒரு மந்திரத்தை சொன்னால் ஆயிரம் வரை சொல்வது இணையாகும் அதே மாதிரி நம்ம இணைச்சி குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வாரம் இருமுறை இணைச்சி குளிக்கணும் யாரும் இணைச்சி குளிக்கிறதில்லை அதனால் அப்படி இல்லாதவங்க காலையில் இந்த சன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆற்றுல உட்காந்துடணும் சன் எந்திரிச்சு முடிச்சுட்டு நீங்கள் போயிடணும் அப்படி போயிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்தா போதும் உடம்புக்குடிய அனைத்து உஷ்ணங்களை வெளியே தள்ளிவிடும் அற்புதம் தவத்துக்கு இந்த இடம் பாடி உஷ்ணத்துக்கு இந்த இடம் கரூரில் சதாச பிரமந்தர கோயில் உட்காந்து ஒரு மாதிரி ஒரு மந்திரம் சொல்லணும் ஆயிரம் அதே மாதிரி அலங்கார வெள்ளி கரூர் கல்யாண பசு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மா கிட்ட ஒன்று சொன்ன ஆயிரம் கல்யாண பசிதத்தில் ஒன்று சொன்னால் ஆயிரம் அற்புதமான இந்த கரூர் தமிழ்நாட்டில் சிறப்பு வாய்ந்த ரெண்டே ரெண்டு ஒன்று கொடுமுடி கரூர் வடக்குன்னு தெற்கு நோக்கி தண்ணி வந்து எங்கேயும் இல்லை இதை விட்டால் காசியில் மட்டும்தான் வருங்க மேலே விவரங்களுக்கு கரூர் குருசத்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுங்க